அதில் 12 என்கவுண்டர், 11 என்கவுண்டர் டு 12 என்கவுண்டர் விஜயகுமார் கமிஷனர் ஆஃப் போலீஸாக இருக்கும்போது சென்னையில் அடித்தான். அப்போ நான் கண்கூடா பார்த்தது வியாசர்பாடியில் இருந்த நிறைய ரவுடிஸ்ங்க வெளிமாநிலத்துக்கு ஓடினாங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு ரவுடி தான் இருக்கணும், அது வந்து போலீஸ் ஆஃபீஸராக தான் இருக்கணும், மற்ற ரவுடிஸ் வந்து அங்கே தலை தூக்க விடக்கூடாது அப்படின்னு சொன்னார். இப்போ மிகப்பெரிய திரைப்பட நடிகரே ஒரு தாதா காலில் விழுந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அப்போ வந்தது. அப்போ அதுக்கப்புறம் வந்த கமிஷனர் வந்து பாம்பேயில் 26 என்கவுண்டருக்கு மேலே போட்ட உடனே பாம்பே நகரமே தாதாக்கள் எல்லாம் பயந்து போனாங்க. என்கவுண்டர் வந்தால் ரவுடிசம் பெருமளவு குறையும், இந்த குற்றம் செய்யக்கூடிய ஆளுங்கிட்ட மிரட்டி பணம் பறிக்கக்கூடியவர்கள், 5 லட்சம் 10 லட்சம் வாங்கிட்டு ஆட்களை கொள்ளக்கூடியவர்கள், கையை வெட்டுறவங்க, காலை வெட்டுறவங்க, இந்த மாதிரி கான்ட்ராக்டர்ஸ் நிறைய இருக்காங்க. அங்கெல்லாம் வந்து காவல்துறையே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ராஜஸ்தான்லாம் ரவுடிகள்கிட்ட பேரம் பேசுவாங்க. எப்படின்னா, எங்கள் சரகத்தில் நீங்கள் பண்ணாதீங்க, இல்லை நம்ம மாநிலத்தில் பண்ணாதீங்க, வேறு மாநிலத்தில் போய் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால தான் இந்த டெக்காய்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, டெக்காய்டி அஃபன்ஸ். இந்த தீரன்கிற திரைப்படத்தில் வந்ததை அவங்கெல்லாம் ராஜஸ்தான் பிரிந்தாங்க, அவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் வந்து பண்ணுவாங்க, கர்நாடகாவில் பண்ணியிருக்காங்க, ஆந்திராவில் பண்ணியிருக்காங்க, ஆனால் அவங்க ஸ்டேட்டில் பண்ண மாட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒரு கொலை செய்யக்கூடிய குற்றவாளி போலீஸை தாக்காமல் இருப்பான்னு நம்ம வந்து நம்ப முடியாது. 8 போலீஸ்காரங்களை சுட்டு கொன்ற ஒரு குற்றவாளி போலீஸ்ட்ட கையில் மாட்டினா நம்மளை விடமாட்டாங்கிறதெல்லாம் அவனுக்கு மிக நன்றாக தெரியும். அதனால் அவன் போய் சரண்டரானா அப்படிங்கிற செய்தியே வந்து சரியான செய்தியாங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஸோ இவனுடைய அசோசியேட், இவனுக்கு வந்து தோழர்கள்னு சொல்லக்கூடிய 5 பேரையும் அந்த ஜூலை 2லேருந்து 7 நாளில் 5 பேரை போலீஸ் ஷூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 6வது தான் அவனை பிடிச்சிருக்காங்க. ஸோ போலீஸ் எக்ஸிக்யூஷனுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு நாடே பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்க வழக்கு வந்து இந்த விகாஸ் துபே, அந்த ரவுடி வந்து ஒரு 8 போலீஸ்காரர்களை சுட்டு கொண்டிருக்காங்க. அந்த செய்தியெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? ஏன் வடநாட்டு பக்கம் வந்து போலீஸ்க்கு அவ்வளவு மரியாதை இல்லையா? அதாவது பொதுவா நம்ம எல்லா என்கவுண்டரையும் ஆதரிக்க கூடாது, அதே மாதிரி எல்லா என்கவுண்டரையும் எதிர்க்கவும் கூடாது. என்கவுண்டருக்கு நம்முடைய ஆதரவும் எதிர்ப்பும் எப்படி இருக்கணும்னா, அந்த வழக்கின் அடிப்படையில் தான் நம்ம ஆதரவையோ எதிர்ப்பையோ தெரிவிக்கணும். இப்போ இந்த குறிப்பிட்ட வழக்கில் பார்த்தீங்கன்னா, அந்த துபை அப்படிங்கிறவன் வந்து அவன் மேலே கிட்டத்தட்ட 60 குற்ற வழக்குகள் இருக்குது, 5 கொலை வழக்குகள் இருக்குது, 7-8 வந்து கொலை முயற்சி வழக்குகள் இருக்குது. அப்போ பக்கா ஒரு கிரிமினல் பேக்ரவுண்டு உள்ள ஒரு ரவுடி, அதோடு அவனுக்கு அரசியல் பின்புலமும் இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கிரிமினலை வந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் தண்டனை வாங்கி கொடுக்குறதும் கஷ்டம், காரணம் அரசியல் பின்புலம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு கிரிமினல் 8 போலீஸ்காரங்களை இப்போ சுட்டு கொண்டு இருக்கான். இவ்வளவு கொலைகளை செய்த ஒரு குற்றவாளி அவன். அப்போ அவனுக்கு எதிராக என்கவுண்டரில் சுட்டு கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது, நம்ம எல்லாருமே ஒரு இந்திய குடிமகனாக இந்த மாதிரி என்கவுண்டர்களுக்கு நம்ம ஆதரவை தான் தெரிவிக்கணும். அது வந்து நமது சமுதாய கடமை. ஏன்னா இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு வந்து நம்ம கருணை காட்டக்கூடாது. இது அவங்க சொல்கிற போலீஸ் சொல்கிற காரணம்லாம் நம்புகிற மாதிரி இல்லையே அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. எப்போவுமே வந்து என்கவுண்டர்களுக்கு ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஷி மூலம் நதி மூலம்னா போலீஸ் என்கவுண்டர் இறந்துருக்கான், இறந்தவன் யாருன்னு பார்க்கணும். இறந்தவன் முக மிக நொட்டோரியஸ் கிரிமினலாக இருந்தால் அதில் யாரும் ஆராய்ச்சி செய்யக்கூடாது. ரைட், இது சமூக நலனுக்காக எடுக்கப்பட்ட ஒரு முடிவாக தான் நம்ம எடுத்துக்கிட்டு, அதுக்கு வந்து நம்ம ஆதரவை கொடுக்கலைனாலுமே நம்ம அமைதியாக தான் இருக்கணும். அதை வந்து கிரிட்டிசிசம் பண்ணி அது பண்ணி அந்த மாதிரி எதிர்ப்பான கருத்துக்களை தெரிவிக்கிறது வந்து தேவையில்லாது. அதனால் இந்த ஒரு என்கவுண்டர் வந்து நம்ம ஆதரிக்கக்கூடிய ஒரு என்கவுண்டர் தான். எல்லா என்கவுண்டர்களையும் ஏன் ஆதரிக்கக்கூடாதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, எல்லா என்கவுண்டரையும் நம்ம ஆதரித்தோம்னா போலீஸ்க்கு வந்து வயலன்ஸ், அதாவது வன்முறையில் ஒரு நம்பிக்கை வந்துடக்கூடாது. வன்முறையில் போலீஸ்க்கு நம்பிக்கை வந்துட்டால் சாதாரண வழக்குகளில் கூட அந்த வன்முறையால் அவங்க ஈடுபடுவாங்க. அதுக்கு ஒரு சாட்சி தான் சாத்தான் குளம். அதனால் நம்ம போலீஸ் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, மிக மிக நொட்டோரியஸ் கிரிமினல்கிட்ட தான் கடுமையாக இருக்கணும். சாதாரண கிரிமினல்ஸு, சாதாரண அந்த சட்டத்தின் மூலம் தண்டனை வாங்கக்கூடிய சாதாரண குற்றவாளிகள், அவங்களுக்கெல்லாம் சட்டத்தின் மூலம் தான் தண்டனை வாங்கி கொடுக்கணும். பொதுமக்கள் சாதாரணவங்க அவங்ககிட்டலாம் வந்து அவங்க ரொம்ப அமைதியாக தான் நடந்துக்கணும். அந்த ஏரியாவே ரொம்ப ஒரு கலவரமான ஏரியா, அந்த கட்டுப்பா அவன் விகாஸ் துபையோட தன்னோட கட்டுப்பாடுகள் வச்சிருக்க ஒரு ஏரியா.
ஒரு சர்ச் பண்ணி உள்ள போகும்போது எட்டு போலீஸ்காரங்களை சுட்டு கொட்டுக்கிறதுனா அப்ப வந்து வடநாட்டு பக்கம் வந்து போலீஸ் மீதான பயம் இல்லையா, இல்ல அங்க என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை எப்பவுமே நிலவும்? அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்கும் வடநாட்டுக்கும் ரொம்ப அதிகமான வித்தியாசம். நீங்கள் வடநாட்டுக்கு போனீங்கன்னா தான் தமிழ்நாடுடைய அருமை நமக்கு தெரியும். இங்கே சட்டம் ஒழுங்கு, அதுக்கு தான் ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, அமைதி பூங்கா தமிழ்நாடுன்னு. அது எப்போ உங்களுக்கு தெரியும்னா வடநாட்டுக்கு போனால் தான் தெரியும். ராஜஸ்தான் போன்ற நகரங்களில் போனீங்கன்னா அங்கேயும் போர்டு வச்சுருப்பாங்க, 6 மணிக்கு மேலே இந்த பகுதியில் யாரும் போகாதீங்க, இங்கே கொள்ளையர்கள் அதிகம் அப்படின்னு சொல்லி பப்ளிக்கே போக வேணான்னு சொல்கிற அளவுக்கு அங்கே குற்றவாளிகள் வந்து மிக மிக தீவிரமானவங்க. ராஜஸ்தானில் இருக்கிற கிராமங்கள்லாம் கூட்டம் கூட்டமாக குற்றவாளிகள் உண்டு. அங்கே வந்து அந்த அளவுக்கு அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை. நீங்கள் சொல்ப நீங்கள் இப்போ யூபி, இந்த துபாயை வந்து யூபி போலீஸ் தான் சுட்டுருக்காங்க, யூபி, பீகார், மத்திய பிரதேஷ் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கள்ள துப்பாக்கி தொழிற்சாலை நிறையா இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல கூட கள்ள துப்பாக்கி கிடையாது. இப்போ இங்கே வாங்குகிற ஒரு சில துப்பாக்கிகள் கூட வட இந்தியாவிலேருந்து கொண்டாந்து இங்கே விற்கிறாங்க. ஸோ கள்ள துப்பாக்கி தொழிற்சாலை தான் அங்கே நிறையா இருக்கும், நிறையா பேர்கிட்ட வந்து துப்பாக்கிகள் இருக்கும். அதே மாதிரி அரசியலில் இருக்கிறவங்கெல்லாம் குற்றப்பின்னணி இருக்கிறவங்க தான் அரசியலில் தான் இருப்பாங்க. இந்த இவங்க கூட இப்போ இந்த துபாய் கூட ஒரு அரசியல் கட்சியில் ஆதரவு மெம்பராக இருந்தான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பீகார்லெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்பிங்கள்லாம் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டவங்கெல்லாம் எம்பியாக இருக்காங்க, ஜெயிலில் இருந்துக்கிட்டே எம்பி எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ வடநாடு ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையை கொண்ட நாடு. அங்கே எல்லாருக்குமே ஆபத்து உண்டு, சட்டம் ஒழுங்குங்கிறது அவ்வளோ அமைதியாக இருக்காது. பாம்பேலெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தாதா சுண்டி ஆதிக்கம் தான் அதிகம் இருந்தது. இடையில ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து நிறைய ஒரு என்கவுண்டர் போட்டு தான் அந்த இவங்களெல்லாம் ரவுடிகளெல்லாம் அடக்கினார். அப்படி அடக்கின சூழ்நிலையில் கூட இன்றைக்கு கூட தாதாக்கள் ராஜ்யம் தான் பாம்பேயில் மிக அதிகம். சினிமா துறையவே தாதாக்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அங்கே அப்படிங்கிற செய்தி எல்லாம் வருது. அதனால தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால இதெல்லாம் நமக்கு புதுமையாக தெரியுது. ஆனால் என்ன இதுன்னு கேட்டிங்கன்னா வட இந்தியாவில் மிக மிக மோசம் குற்றவாளிகளுடைய ஆதிக்கம் அங்கே. அதனால் இந்த மாதிரி என்கவுண்டர்கள்லாம் நடக்கும்போது அது வந்து அந்த குற்றவாளிகளை அடக்குவதற்காக, அவர்களுக்கு ஒரு பய உணர்வை உருவாக்குவதற்காக இப்படிப்பட்ட என்கவுண்டர் இருந்தால் தான் சமுதாயத்தினுடைய நலன் பாதிக்கப்படும், பாதுகாக்கப்படும். அதனால் நம்ம இந்த என்கவுண்டர் வந்து வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நிச்சயம் அவசியமான ஒன்று தான். இவரை விகாஸ் பைவிட்டிக்கு வந்து அரெஸ்ட் பண்ண போகும்போதே போலீஸ் தான் ஒரு இன்ஃபர்மேஷனே கொடுத்துருக்காங்க. ஸோ போலீஸ் சைட்லேருந்தே இந்த மாதிரியான இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆமாம், அவருக்கு வந்து அரசியல் கட்சியிலேருந்தும் பின்புலம் இருந்திருக்கு, காவல்துறையிலேருந்தும் பின்புலம் இருந்திருக்கு. அதெல்லாம் இப்போ விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் அதுக்கு வாய்ப்பு இருக்குது. போலீஸில் கருப்பு ஆடுகள் எல்லாம் நிறையா இருக்காங்க. எல்லா காவல்துறையிலையுமே குற்றவாளிகளுக்கு துணை போகக்கூடிய கருப்பு ஆடுகள் எல்லா காவல்துறையிலையுமே உண்டு. அது மாதிரி இவன் ஒரு வசதி படைத்தவன், ஒரு அரசியல் செல்வாக்கு உள்ளவன். அதனால் காவல்துறையில் இன்ஃபார்மர்ஸ்னு சொல்லக்கூடியவங்க இவனுக்கு இருந்ததுக்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. என்கவுண்டர்லேயே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் நீதிமன்றத்தோட இது. நீதியை வந்து சட்டம் மூலமாக தான் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ சமீபத்தில் நடந்த தெலுங்கானா என்கவுண்டர் இருக்கட்டும், இந்த மாதிரி என்கவுண்டரை வந்து வரவேற்கிறது சரியான ஒரு விஷயமா? அதாவது இந்த மாதிரி என்கவுண்டருங்க இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீதித்துறை வந்து ரொம்ப வேகமாக தன்னுடைய கடமையை செய்யணும். நம்ம நாட்டில் நீதித்துறையை நம்ம குறை சொல்லலை, நம்ம நாட்டினுடைய சட்ட திட்டங்களே அப்படி தான் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தியை கொலை பண்ணவங்களுக்கு கூட எத்தனையோ ஆண்டுகளாச்சு தூக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு, ராஜீவ்காந்தியை கொலை பண்ணவங்களுக்கு இன்னைக்கு வர சர்ச்சையில் தான் இருக்கே ஒழிய தூக்கு ஒன்றும் வாங்கி கொடுக்க முடியலை. ஸோ ஒருத்தருக்கு ஒரு கொலை வழக்கு அல்ல சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும்னா இந்தியாவை பொறுத்தவரை 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள்லாம் நடந்திருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா செஷன்ஸ் கோர்ட்டில் முதல்ல வழக்கு போடுவாங்க, அது நடந்து முடிய 4 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் அந்த குற்றவாளிகள் ஹைகோர்ட்டுக்கு போவாங்க, அங்கே 2-3 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க, அங்கே 2-3 வருஷம் ஆகும். சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்ததுக்கப்புறம் ஜனாதிபதிக்கு கருணை மனு போடுவாங்க. அந்த கருணை மனுலாம் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கருணை ஜனாதிபதிகிட்ட கருணை மனுவே 10-12 வருஷம் பெண்டிங்கில் இருந்தது. ஒரு நாட்டின் பிரதமராக இருந்தவங்களுக்கே ஜனாதிபதிகிட்ட கருணை மனு 10-14 வருஷம் இருந்ததுன்னா அப்போ சட்டத்தின் மேலே மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? அதுக்கப்புறம் ஜனாதிபதிகிட்ட போட்டோன்னு க்யூரேட்டிவ் பெட்டிஷன் ஒன்று போட்டு நிறுத்துவாங்க. நிர்பயா கொலை வழக்கில் கடைசி வர தூக்கு 2-3 முறை தள்ளி போடப்பட்டது. அப்போ என்ன அர்த்தம்னா நம்ம நாட்டின் சட்டங்கள் வந்து அவ்வளவு சரியாக இல்லை. என்னைக்கு சட்டம் வேகமாக தன் கடமையை செய்ய விட இல்லையோ அப்போ வந்து இந்த மாதிரி என்கவுண்டருங்க தலை தூக்க ஆரம்பிக்கும்.
இந்த மாதிரி என்கவுண்டர்களை நம்ம தடுக்கணும்னா சட்டம் வேகமாக தன்னுடைய பணியை செய்யணும். ஸ்பீடி ஜஸ்டிஸ், அதுக்கு தான் வேகமா செய்யும் போது குற்றவாளிகள் இல்லாதவங்க தண்டிக்கப்பட்டுறக்கூடாது. இல்லை, வேகமாக அப்படிங்கிறதுனா நிறைய அப்பீல் ப்ரொவிஷன் இருக்குது. இப்போ கீழ் லெவலில் சொன்னாங்கன்னா ஒரு ஹைகோர்ட்டு போகலாம், ஹைகோர்ட்டு போனாங்கன்னா ஒரு சுப்ரீம் கோர்ட்டு, அதோடு நிறுத்திக்கணும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்புறம் ஜனாதிபதிக்கு போகலாம், ஜனாதிபதி ரிஜெக்ட் ஆகணும்னா அதை எதிர்த்து வழக்கு போடலாம் அப்படிங்கிற இந்த மாதிரி பல அடுக்குகள் இருக்கிறதுனால தான் ஒரு 2 அடுக்கு 3 அடுக்கு சுப்ரீம் கோர்ட்டு வரையாச்சும் நிறுத்திக்கலாம். அப்போ ஒரு குற்றவாளிக்கு ஒரு 4-5 ஆண்டுக்குள்ளேயாவது தண்டனை வாங்கி கொடுக்கணும், அது தூக்கு போடணும். அப்படி ஒரு நிலை, அதுதான் ஜஸ்டிஸ் டிலேடு ஜஸ்டிஸ் டினைடுன்னு சொல்லுவாங்க. அதாவது தாமதப்படுத்தப்பட்ட சட்டம் வந்து மறுக்கப்பட்ட சட்டம். அது மாதிரி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி என்கவுண்டருங்கிற அதிகமாக இருக்க ஆகக்கூடிய காரணமே நீதிமன்றங்கள் கடமையை செய்கிறாங்க, ஆனால் பல அடுக்கு சட்டத்தை நம்ம அணுகக்கூடிய பிரிவுகள் வந்து பல பிரிவுகள் இருக்குது, பல அடுக்குகள் இருக்குது. இந்த பல அடுக்குகளும் போயிட்டு வரும்போது காலதாமதமாகுது, அப்போ மக்களுக்கு சட்டத்தின் மேலேயே ஒரு நம்பிக்கை போயிடுது. அதனால தான் இப்படிப்பட்ட என்கவுண்டருங்கள்லாம் வருது. அதனால தான் மக்களும் ஏன் ஆதரிக்கிறாங்கன்னா, இவரை பற்றி தூக்கில் வாங்குறதுக்கு 10 வருஷம் ஆகும், அதுக்கு ஏதோ போலீஸ் சுட்டாங்க சரி அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துக்கு மக்களே வந்துடுறாங்க. என்றைக்கு சட்டத்தின் இதை வந்து நம்ம மாற்றுறோமோ, சட்டத்தை வந்து விரைவாக நம்ம கொடுக்குறோமோ, அப்போ தான் இந்த மாதிரி என்கவுண்டர்கள் முழுமையாக அழிக்கப்படும். அப்போ நம்ம இந்த என்கவுண்டர்கள்லாம் எதிர்க்கலாம். ஏன் 2-3 வருஷத்தில் அவனுக்கு தூக்கு வாங்கியிருக்கலாமே, ஏன் போலீஸு சுடணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம அப்போ எழுப்பலாம். அதனால் சட்டம் வந்து தன்னுடைய கடமையை விரைவாக செய்யாத பட்சத்தில் இப்படிப்பட்ட என்கவுண்டர்கள் வருங்காலத்திலும் நிச்சயம் தொடரும். இந்த கேஸில் வந்து என்கவுண்டருக்காக அந்த போலீஸ்காரங்க சொன்ன விளக்கம் என்ன வருது, அதில் உங்களுக்கு வர்ற சந்தேகங்கள் என்னவா இருக்கு? இது அதான் சொன்னேன்ல, இதிலெல்லாம் ஆராய்ச்சி செய்யக்கூடாது. ஆனால் யூபி போலீஸ் வந்து அதை ரொம்ப அந்த இதை வந்து ரொம்ப புவராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. மக்களை நம்ப வைக்கக்கூடிய விஷயங்களை வந்து அவங்க சரியாக செய்யலை அப்படிங்கிற ஒரே விஷயத்தை மட்டும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏன்னா இதில் வந்துட்டு ரொம்ப நம்ம அவங்கள இப்போ காவல் யூபி காவல்துறையை உத்தரப்பிரதேச காவல்துறையை இருக்கக்கூடிய லூப்போலெல்லாம் பேச ஆரம்பித்து அது குற்றவாளிகளுக்கு சாதகமாக போயிடும். அவங்க சொல்லப்பட்ட விஷயங்கள் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அதில் நிறையா முரண்பாடுகள் இருக்கிறதா நிறைய பேர் அரசியல்வாதிகளே கருத்து சொல்லியிருக்காங்க. அதனால் வருங்காலத்தில் வந்து காவல்துறை இந்த மாதிரி விஷயத்தை செய்யும்போது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து முரண்பாடு இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. அப்போ தான் யாருமே அதை நம்புவாங்க. சில என்கவுண்டரில் பார்த்திங்கன்னா உண்மையில் குற்றவாளிகள் தாக்குவாங்க. நானே காவல்துறை இருக்கும்போது பார்த்துருக்கேன், தாக்கக்கூடிய குற்றவாளிகளும் இருக்காங்க. ஒரு கொலை செய்யக்கூடிய குற்றவாளி போலீஸை தாக்காமல் இருப்பான்னு நம்ம வந்து நம்ப முடியாது. அதனால் தாக்கியிருக்க மாட்டான்னு ஒரே வார்த்தையில் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு மோசமான குற்றவாளி, பல கொலையில் செய்த குற்றவாளி. அது பல கருத்துக்கள் அதில் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கோயிலுக்கு போனாரு, கோயிலுக்கு போகும்போது அங்க இருக்கிறவங்க ஒருத்தர் வந்து டிவியை பார்த்த இதை வச்சுக்கிட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவரே போய் சரண்டர் ஆனான்னு சொல்றாங்க. எனக்கு என்னமோ அவரே போய் சரண்டர் ஆயிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இத்தனை கொலைகளை செய்த ஒரு குற்றவாளி, 8 போலீஸ்காரங்களை சுட்டு கொன்ற ஒரு குற்றவாளி, போலீஸ்ட்ட கையில் மாட்டினா நம்மளை விடமாட்டாங்கிறதுலாம் அவனுக்கு மிக நன்றாக தெரியும். அதனால் அவன் போய் சரண்டரானா அப்படிங்கிற செய்தியே வந்து சரியான செய்தியாங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குது. அது இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால் வந்து யாராவது அடையாளம் கண்டுபிடித்து அந்த கோயிலுக்கு வரும்போது அடையாளம் கண்டுபிடித்து போலீஸாருக்கு சொல்லியிருக்கணும். அதனால் சரண்டர் ஆனாங்க அப்படிங்கிறது வந்து சரியான செய்தியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்பலை. அங்கே இருக்க ஒரு ஐபிஎஸ் இருந்து தமிழ்நாட்டை சேர்ந்த தினேஷ்குமார் ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அவரை பத்தி தெரியாது. ஆனால் பொதுவாக அங்கிருந்து தமிழ்நாட்டில இருந்து போறவங்க எல்லா ஐபிஎஸ் ஆபீசருமே சிபிஐல கூட நான் பார்த்துருக்கேன். சிபிஐல எல்லாம் டைரக்டரா இருந்திருக்காங்க நம்ம ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாம். தமிழ்நாடு கேடர்ல இருந்து லட்சுமி நாராயணன் போனாரு. அவர்லாம் மிக நேர்மையான அதிகாரி, மிக திறமையான அதிகாரி. ஸோ தமிழ்நாட்டில இருந்து போற பல அதிகாரிகள் வந்து தங்களுடைய திறமையை அது எந்த மாநிலம் இருந்தாலும் நிரூபிச்சிருக்காங்க. ஆனால் யூபி போலீஸ் அவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு திறமை மிக்க ஆட்கள்லாம் ரொம்ப குறைவு. வட இந்தியா மாநிலங்களில் உள்ள இப்போ காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் திறமை ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க நிச்சயமாக மிக மிக குறைவாகத்தான் இருக்கும். அதனால் நம்மளை மாதிரி தமிழ்நாட்டு ஆளுக போகும்போது அதில் ரொம்ப துடிதுடிப்பாக இருந்து பல பெரிய சாதனைகளை செய்வாங்க. அப்படி தான் இவரும் ஒரு சாதனையை செஞ்சுருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனை கண்டுபிடிச்சதே வந்து ஒரு பெரிய விஷயம். அரசியல் பின்புலம் உள்ளவன், பல கொலைகளை பண்ணவன், போலீஸாரியே அத்தனை பேரை சுட்டிருக்கான்.
ஸோ இவனுடைய அசோசியேட் இவனுக்கு வந்து தோழர்கள்னு சொல்லக்கூடிய அஞ்சு பேரையும் அந்த ஜூலை 2-லிருந்து 7 நாளில் 5 பேரை போலீஸ் ஷூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 6வது அவனை பிடிச்சிருக்காங்க. ஸோ போலீஸ் எக்ஸிக்யூஷனுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. சொன்ன காரணங்கள் நம்பும்படியாக இல்லை அப்படின்னா அது அங்கே உள்ள சூழ்நிலை எப்படி அதை எந்த அதிகாரி ஹேண்டில் பண்ணாங்களோ அதில் சில குறைகள் இருக்கலாம். அதெல்லாம் யாருமே ஒரு 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 பொறுப்புள்ள இந்த நாட்டு குடிமகனாக நம்ம அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. சரி, அவனுடைய சாவு சரியான விஷயம். ஏன்னா அவன் உயிரோடு இருந்தால் இன்னும் எத்தனையோ பேர் உயிரை இழக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மோசமான குற்றவாளி இல்லைன்னா 60 வழக்கு அவன் மேலே இருக்காது, 5 கொலை வழக்கெல்லாம் அவன் மேலே இருக்காது. இவனுக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்துருக்க முடியாது. அரசியல் பின்புலம் உள்ளவன், இவனுக்கு எதிராக சாட்சிகள் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ வழக்குகளில் போய் நீதிமன்றத்தில் நிச்சயம் விடுதலை ஆயிடுவான். அதனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட சரியான தண்டனை அப்படின்னு தான் நம்ம நினச்சிக்கணும். மற்ற விஷயங்களை பற்றி நம்ம ஆராய்ச்சி செய்யாமல் இருப்பது தான் சரி. இந்த மாதிரி என்கவுண்டர்ஸ்லாம் நடக்கும்போது அந்த ஊரில் தப்பு செஞ்சுக்கிறது மற்ற குற்றவாளியோட மனநிலை எப்படி இருக்கும்? அவங்க திருந்திடுவாங்களா இல்லை என்ன மாதிரியான சுச்சுவேஷன் அவங்க தள்ளப்படுவாங்க? 2002 விஜயகுமார் ஐபிஎஸ் அந்த வீரப்பன சுட்டு இதில் பண்ணார். அவர் சிட்டி போலீஸ் கமிஷனராக வந்தார் எங்கள் சென்னைக்கு சிட்டி போலீஸ் கமிஷனராக. அவர் வந்த உடனே அவர் செஞ்ச முதல் வேலை நோட்டோரியஸ் ரவுடிஸ் யார் யார் இருக்காங்க அப்படின்னு எல்லாம் இது பண்ணி அவங்களெல்லாம் பிடிங்க அப்படின்னு ஒரு இது விட்டார். அதில் 11 என்கவுண்டர் விஜயகுமார் கமிஷனர் ஆஃப் போலீஸாக இருக்கும்போது சென்னையில் அடித்தாங்க. அப்போ நான் கண்கூடா பார்த்தது வியாசர்பாடியில் இருந்த நிறைய ரவுடிஸுங்க வெளி மாநிலத்துக்கு ஓடினாங்க. நம்மளையும் சுட்டுருவாங்க. வியாசர்பாடி வந்து அப்போ ரவுடிஸ் நோட்டோரியஸ் ரவுடி. அப்போ விஜயகுமார் என்கவுண்டர் போடும்போது எல்லா ரவுடிகளும் சிட்டியில் மெயினாக இருந்த எல்லா ரவுடிகளும் அதே மாதிரி தூத்துக்குடி சைட்லாம் கொஞ்சம் கான்ட்ராக்ட் கில்லர்ஸ் அதாவது பணம் வாங்கிட்டு கொலை பண்ணுறவங்க தூத்துக்குடியில் அதிகம். சென்னையில் வட சென்னையில் வியாசர்பாடி அதுக்கப்புறம் அந்த ராயபுரம் அந்த சைடுகள்லாம் மிக அதிகமாக இருந்தாங்க. அந்த என்கவுண்டர் வந்து அவ்வளோ பெரிய மாற்றுச்சு. க்ளீனாக அவ்வளோ பெரும் முக்கியமான ரவுடிகள்லாம் சென்னை விட்டே ஓட ஆரம்பித்தாங்க. அவர் அதைத்தான் சொன்னார். அவர் சொன்ன விஷயம் என்னென்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு ரவுடி தான் இருக்கணும், அது வந்து போலீஸ் ஆஃபீஸராக தான் இருக்கணும், மற்ற ரவுடிஸ் வந்து அங்கே தலை தூக்க விடக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஸோ ரவுடிசம் ஃபுல்லாக அதில் வந்தது அந்த 12 என்கவுண்டரில். அதே மாதிரி பாம்பே ஒரு காலத்தில் தாதா நகரமாக இருந்தது. பாம்பேயில் வந்து தாதாக்களுக்கு பயந்து ஒரு பெரிய மிகப்பெரிய திரைப்பட நடிகரே ஒரு தாதா காலில் விழுந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அப்போ வந்தது. அப்போ அதுக்கப்புறம் வந்த கமிஷனர் வந்து பாம்பேயில் 26 என்கவுண்டருக்கு மேலே போட்ட உடனே பாம்பே நகரமே தாதாக்கள் எல்லாம் பயந்து போனாங்க. அதுக்கப்புறம் தாதாக்களுடைய ஆப்ரேஷன்லாம் குறைஞ்சது. ஸோ இந்த 2 இன்சிடென்ட் என்ன காமிக்குதுன்னா என்கவுண்டர் வந்தால் ரவுடிசம் பெருமளவு குறையும். அந்த குற்றம் செய்யக்கூடிய ஆளுங்கிட்ட மிரட்டி பணம் பறிக்கக்கூடியவர்கள், 5 லட்சம் 10 லட்சம் வாங்கிட்டு ஆட்களை கொல்லக்கூடியவர்கள், கையை வெட்டுறவங்க, காலை வெட்டுறவங்க, இந்த மாதிரி கான்ட்ராக்ட் கில்லர்ஸ் நிறைய இருக்காங்க. நீங்கள் இதில் இன்டர்நெட்டில் பார்த்தீங்கனாலே கான்ட்ராக்ட் கில்லர்ஸ் ஆடு கொடுக்குறாங்க. ஒரு ஆளை கொல்லணுமா எனக்கு உழவு, நீங்கள் இதில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் அப்படின்னே கொடுக்குறாங்க. ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிற சில ரவுடிஸ் எல்லாம் நானே பார்த்தேன், கான்ட்ராக்ட் கில்லர்ஸ் நாங்கள் யார் இது பண்ணணும்னே ஓப்பனாக கொடுக்குறாங்க. அந்தளவுக்கு ரவுடிசம் வந்து பெருசாக வளரும்போது இந்த மாதிரி என்கவுண்டருங்க அந்த ரவுடிசத்தை குறைத்ததை நான் கண்கூடாகவே பார்த்துருக்கேன். அதனால் ஆனால் அதே சமயத்தில் இதுக்காக நம்ம வெறும் என்கவுண்டரையே எடுத்து கொண்டு போகிறது வந்து தவறான ஒரு அணுகுமுறை. அதனால் பிரச்சனையின் அடிப்படையில் அந்த வழக்கின் அடிப்படையில் தான் என்கவுண்டர்களை நம்ம ஆதரிக்கவோ எதிர்க்கவும் செய்யணும். கண்மூடிக்கொண்டு என்கவுண்டரை ஆதரிப்பதும் தவறு, அதே மாதிரி கண்மூடித்தனமாக என்கவுண்டரை எதிர்ப்பதும் தவறு. ஒரு நல்ல குடிமகனாக நம்ம சிந்திச்சு ரைட்டு இதில் போலீஸ் செஞ்சது தான் ரைட்டு அப்படிங்கிற முடிவுக்கு வரணும். அதனால் என்கவுண்டருங்க எப்போவுமே ரவுடிசத்தை பெருமளவு கட்டுப்படுத்தி இருக்கிறத என்னுடைய அனுபவத்திலேயே நான் பார்த்துருக்கேன். இது மாதிரியான இந்தியாவில் எந்தெந்த பகுதிகளில் வந்து சார் அதிகமான இந்த மாதிரி தாதாக்களோ மக்களை விரட்டக்கூடிய ஆட்களோ அதிகமாக இருக்காங்க இப்போ பொறுத்த வரைக்கும்? இப்போ பார்த்தீங்கன்னா கேரளாவில் எல்லாம் அது ரொம்ப கம்மி, ஆந்திராவில் ரொம்ப அதிகம், கர்நாடகாலேயும் அந்தளவுக்கு ரிப்போர்ட் ஆகல. வட இந்தியாவில் தான் வந்து இந்த ரவுடிகளுடைய ஆதிக்கம் மிக மிக அதிகம். அந்த உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், பீகார், இந்த மகாராஷ்டிரா, இந்த மாதிரி ராஜஸ்தான், இந்த மாதிரி விஷயங்களில், இந்த மாதிரி மாநிலங்களில் ரவுடிகள் வந்து சாம்ராஜ்யம் ரொம்ப அதிகம். அங்கெல்லாம் வந்து காவல்துறையே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ராஜஸ்தான்லாம் ரவுடிகள்கிட்ட பேரம் பேசுவாங்க. எப்படின்னா
எங்கள் சரகத்தில் நீங்கள் பண்ணாதீங்க, இல்லை நம்ம மாநிலத்தில் பண்ணாதீங்க, வேறு மாநிலத்தில் போய் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அதனால தான் இந்த டெக்காய்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, டெக்காய்டி அஃபன்ஸ். இந்த தீரன்கிற திரைப்படத்தில் வந்ததே அவங்கெல்லாம் ராஜஸ்தான் கிரிமினலுங்க, அவங்க எல்லாம் தமிழ்நாட்டில் வந்து பண்ணுவாங்க, கர்நாடகாவில் பண்ணியிருக்காங்க, ஆந்திராவில் பண்ணியிருக்காங்க, ஆனால் அவங்க ஸ்டேட்டில் பண்ண மாட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அந்த காவல்துறை அவங்களுக்கு பயந்துட்டு இங்கே மட்டும் பண்ணாத அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ நொட்டோரியஸ் கிரிமினல்ஸ் அவங்க, அவங்கெல்லாம் வந்து உள்ளே வந்தாங்கன்னா துப்பாக்கினால் சுடுவாங்க, கத்தியினால் வெட்டுவாங்க, கொலை எல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நொட்டோரியஸ் ரவுடி கேங்க் இந்தியாவில். அது ஒரு சில மாநிலம், ஒரு சில மாநிலங்களில், ஒரு சில போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும், எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் அப்படி இருக்காது. அதனால் யூபி, உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் பீகார் அண்டு ராஜஸ்தான் அந்த மாதிரி ரவுடிகள் கையில் தான் அந்த இதுவே நிறைய இதில் கண்ட்ரோல் இருக்கும். அது அதெல்லாம் பார்க்கும்போது தென் மாநிலங்கள் எவ்வளவோ பரவாயில்லை, அதுவும் தமிழ்நாடு மிக மிக ரொம்ப பரவாயில்லை. அந்த நம்ம போலீஸ் வந்து இந்த ரவுடிகளை வந்து டீல் பண்ணுறதுல ரொம்ப கிளவராக பண்ணி நம்ம தமிழ்நாட்டில் வந்து அந்த மாதிரி ரவுடி இசத்தை பெருமளவு குறைச்சிருக்காங்க. அதுக்கு என்கவுண்டரும் ஒரு பெருமளவில் கை கொடுத்துருக்கு. இப்போ டிஜிபியாக இருக்கக்கூடிய திரிபாதி, அவரெல்லாம் வந்து ரவுடிகளை அடக்குவதில் மிகப்பெரிய வல்லமை படைத்தவர். அதுக்கு முன்னாடி அவர் ப்ரொமோஷன்லாம் ஆகுறதுக்கு முன்னாடி எஸ்பி டிஐஜி எல்லாம் இருக்கும்போது ரவுடிகள் அதை ஆதிக்கம் எங்கே அதிகம் இருக்கோ அங்கே திரிபாதியை தான் போடுவாங்க, ரொம்ப கிளீனாக ஹேண்டில் பண்ணுவார். சில ஆஃபீஸருங்க வந்து, ஒரு சில அதிகாரிகள் தான் இந்த ரவுடிசத்தை டேக்கிள் பண்ணுறதுல ரொம்ப திறமையானவர்கள். வால்டர் தேவாரம் இருந்தார், அதுக்கப்புறம் பொன்மாணிக்கவேலு, திரிபாதி, இவங்கெல்லாம் வந்து ஜாங்கிட், இவங்கெல்லாம் வந்து ரவுடிகளை அடக்கிறதுல மிகவும் திறமை படைத்த அதிகாரிகள். அந்த மாதிரி அதிகாரிகள் நம்ம, நான் நாலு பேர் தான் சொன்னேன், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி அவர்கள் வந்து திறமையான அதிகாரிகள் இருந்ததுனால தான் இங்கே வந்து அந்த மாதிரி ரவுடிகள் தலை தூக்காமல் இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். நிறைய வட இந்திய கொள்ளையர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வராம இருக்கிறதுக்கு ஒரு பயம், தமிழ்நாட்டு மேல ஒரு பெரிய பயம் இருக்குன்னு சொல்லப்படுது, அது என்ன மாதிரியான இதுக்கா? அதுதான் அப்ப இந்த தீரன் படத்துல வந்து, அதாவது ராஜஸ்தான் கொள்ளையர்கள் தான் இங்க வந்து பண்ணாங்க. அவங்கள வந்து ஜாங்கிட்டு அவரு ஐஜியா இருக்கும்போது அவர் தலைமையில போய் தான் அவங்கள எல்லாம் பிடிச்சாங்க. பிடிச்சி அவங்கள ஜெயிலில் நீங்க போட்டீங்கன்னா 3 மாசம் பெயில் வாங்கிட்டு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்கள கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ அந்த கிரிமினல்ஸ் எல்லாம் என்கவுண்டர் பண்ணாங்க. அந்த என்கவுண்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ராஜஸ்தான் கிரிமினல்ஸ் தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கு வர வரல. அப்போ அந்த என்கவுண்டர் தான் அதுக்கு சரியான பதில். அங்கே என்ன சொல்லுவாங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு போனால் சுடுறாங்க அப்படின்னு சொன்னால் எந்த குற்றவாளியும் இங்கே வரமாட்டாங்க. இங்கே கொஞ்சம் லிபரலாக இருக்காங்கன்னு தெரிஞ்சால் வட இந்திய கிரிமினல்ஸுங்க இங்கே படையெடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. அதனால் என்கவுண்டர் சரியான ஆயுதம் வட இந்திய குற்றவாளிகளுக்கு. காரணம், அவங்களுக்கு தண்டனையும் வாங்கி கொடுக்க முடியாது. பெயிலில் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க திரும்பி வரவும் மாட்டாங்க, அவங்களுக்கு ட்ரையலும் நடத்த முடியாது. ஸோ அதனால் இப்போ வெளி மாநிலத்திலிருந்து வரக்கூடிய ரவுடி எலிமெண்ட்ஸ், இந்த கேங்கு, நொட்டோரியஸ் கேங்கு, இவங்களுக்கெல்லாம் என்கவுண்டர் தான் சரியான ஆயுதமாக இருக்கிறதுங்கிறத தமிழ்நாட்டில் பல வழக்குகள் நிரூபிச்சிருக்கு. ரொம்ப நன்றி. ஓகே.